அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. ரமலானுடைய காலகட்டத்தில் இறை விசுவாசிகள் பெரிதும் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சில விஷயங்களில் முதன்மையானது இறைவனுடைய கருணையும், ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய கருணையும், அவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மஃபிரத் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பும் ஆகும். நாம் செய்யக்கூடிய எவ்வளவோ பாவங்கள் செய்தாலும் கூட இறைவன் தண்டிப்பான், இதற்கெல்லாம் கேள்வி கணக்கு கேட்பான் என்கின்ற சிந்தனை ஒரு புறம் இருக்க, நம்முடைய பாவங்களை இறைவன் மன்னித்து விடுவான் என்று ஆதரவு வைப்பதும் கூட மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு அங்கமாக பார்க்கப்படுகின்றது. ரமலானுடைய காலகட்டம் என்பது இன்னும் கூடுதலாக இறை விசுவாசிகள் எப்பொழுதும் வணக்க வழிபாட்டிலேயே திளைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அவர்களுக்குள்ளாக சுயமாகவே ஒரு இரக்கம், ஒரு கருணை அவர்களுக்குள்ளாக வருவதோடு மட்டுமல்லாமல், தான் செய்துவிட்ட எவ்வளவோ பாவங்களை நினைத்து எண்ணி மனம் வருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நாம் பார்க்கிறோம். அப்படி மனம் வருந்தி இறைவனிடத்தில் முறையிடுகின்ற பொழுது கருணையே உருவான அந்த ரப்பு அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறார் என்பதாக நமக்கு மார்க்கம் சுட்டி காட்டுகின்றது. சயீத் இப்னு முசையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், தஃப்சீர் இப்னு அபி ஹாத்திமில் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு செய்தி, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தாலாவினுடைய பெருந்தன்மையும் அவனுடைய கருணையும் அவனுடைய மன்னிப்பும் இந்த உலகத்தில் இல்லை என்றார். யாராக இருக்கட்டும் சரி, நீங்களாகவோ நானாகவோ, வேறொரு மதத்தை சார்ந்தவராகவோ, வேறு ஒரு பகுதியை சார்ந்தவராகவோ, வேறு ஒரு நாட்டை சார்ந்தவராகவோ யாராக இருக்கட்டும் சரி, அவர்கள் மீது இறைவனுடைய கருணை, இறைவனுடைய மன்னிப்பு என்பது இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் எவருடைய வாழ்க்கையும் சோபித்திருக்காது, சுபிச்சமாக இருக்காது என்பதாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள். யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் அவன் ரஹ்மானாக இருக்கின்றான், யாவரின் மீதும் கருணை காட்டக்கூடியவராக இருக்கிறான், தன்னை வணங்குபவருக்கும் அவன் படி அளக்கிறான், தன்னை வணங்காதவருக்கும் அவன் படி அளக்கிறான், தன்னை ஏசுபவருக்கும் அவன் படி அளக்கிறான், தன்னை நல்ல முறையில் நினைவு கூறுபவருக்கும் அவன் படி அளக்கிறான், தன்னையே வணங்கக்கூடிய ஒருவருக்கும் அவன் படி அளக்கிறான், தனக்கு சரிக்கு சமமாக வேறு ஒரு சிலையை அல்லது வேறு ஒன்றை வணங்கக்கூடிய ஒருவருக்கும் அவன் படி அளக்கிறான், இறைவனே இல்லை என்பவருக்கும் அவன் தான் படி அளக்கிறான். ஆக ரஹ்மான், இந்த உலகத்தை பொறுத்த அளவிற்கு அவன் ரஹ்மானாக இருக்கிறான், எல்லையில்லாத கருணை உள்ளவனாக அவன் இருந்து கொண்டே இருக்கிறான். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யாராக இருந்தாலும் ஒரு சிரமத்தில் இருக்கின்ற பொழுது அவர் இறைவனை அழைக்கின்ற பொழுது இறைவன் நிச்சயமாக அவருடைய குரலுக்கு செவி சாய்க்கிறான் என்பதை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகின்றது. இறைவனுடைய கருணை இல்லை என்றால், இறைவனுடைய மன்னிப்பு இல்லை என்றால் இந்த உலகத்தில் எவருடைய வாழ்க்கையும் சுபிச்சமாக இருக்காது என்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுபோல மற்றொரு கருத்தையும் பதிவு செய்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவனுடைய எச்சரிக்கையும், தன்னை பற்றி உண்டான, தன்னை வணங்குவது பற்றி உண்டான, தான் தடை செய்தவற்றை தவிர்ந்து கொள்வது பற்றி உண்டான, தான் ஆகமாக்கியதை செயல்படுத்துவது பற்றி உண்டான அந்த எச்சரிக்கையும் அந்த தண்டனையும் இல்லை என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே இறைவனுடைய அருளிலேயே மூழ்கி இருந்து பாவங்களிலேயே மூழ்கி விடுவார்கள் என்பதையும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு பதிவு செய்கிறார்கள். ஆக பாவத்தின் மீது உண்டான ஒரு எச்சரிக்கையும் தண்டிப்பான் என்கின்ற எண்ணமும் ஒரு அடியானுக்கு இருக்க வேண்டும்.
அதே சமயம் நம்முடைய பாவங்களை ரப்பு மன்னித்து விடுவான், நாம் அறியாமல் செய்து விட்டவற்றை மன்னித்து விடுவான் என்கின்ற அந்த அருளும் அந்த கருணை பார்வையும் இறைவன் மீது இருக்க வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் அறிவுறுத்து காட்டுகின்றது. புனித மெக்காவிற்கு யாத்ரீகர்கள் பயணம் செய்யக்கூடிய அந்த யாத்ரீகர்கள் அந்த திரையிலேயோ அந்த கதவிலேயோ இருக்கக்கூடிய ஒரு வாசகத்தை கவனித்திருக்க வேண்டும். அதில் எழுதப்பட்ட நிறைய வாசகங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கும். அதில் ஒரு வாசகம், நப்ப இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், சதகல்லாஹு அலீம். சூரத்துல் ஹிஜ்ர் 15வது அத்தியாயம் 49வது வசனத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த விஷயத்தை சுட்டி காட்டுகிறான். இது அந்த கருப்பு கட்டடத்தினுடைய அந்த திரையிலோ அல்லது கதவிலோ எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குரானுடைய வசனம், ஒரு வாசகமும் கூட. நபியை, நீங்கள் என்னுடைய என்னை வணங்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஒரு செய்தியை அறிவித்து விடுவீர்கள். நபியை, என்னை வணங்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு செய்தியை நீங்கள் அறிவித்து விடுங்கள். அன்னி அனல் கஃபூரு ரஹீம், நிச்சயமாக நானே பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் அடியார்கள் மீது இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறேன் என்கின்ற செய்தியை நீங்கள் என்னை வணங்கக்கூடிய மக்களுக்கு அறிவித்து விடுங்கள் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த வசனத்தில் சுட்டி காட்டுகின்றான். இந்த ஒற்றை வசனம் காபாவினுடைய திரையிலோ அல்லது அதனுடைய அந்த கதவிலோ எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாசகம். அதனை தொடர்ந்து 50வது வசனமாகவும் கூடவே சேர்த்தும் சுட்டி காட்டுகிறான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா, வ அன்ன அதாபி ஹுவல் அதாபுல் அலீம், நிச்சயமாக என்னுடைய வேதனை என்பது, என்னுடைய தண்டனை என்பது அந்த வேதனையே கடுமையான வேதனையாக இருக்கும் என்பதையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சேர்த்தே அந்த வசனத்தில் சுட்டி காட்டுகிறான். எங்கெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தண்டனையை குறித்து சுட்டி காட்டுகின்றானோ, எங்கெல்லாம் தன்னுடைய கருணையை குறித்து சுட்டி காட்டுகின்றானோ, அங்கெல்லாம் தன்னுடைய தண்டனையும் சுட்டி காட்டுகின்றான், கருணையையும் சுட்டி காட்டுகின்றான். ஆக இரண்டும் சேர்ந்து இறைவனுடைய அருளின் மீது நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது, அதே சமயத்தில் பாவங்களில் நாம் வெறுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு மார்க்கம் மிக அழகாக சுட்டி காட்டுகின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு அந்த வசனத்தில் சுட்டி காட்டுகின்றார். ஹவாஸின் போர்க்களம், அந்த ஹவாஸின் குலத்தார் சிலர் கைதிகளாக பிடிக்கப்பட்டு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு இடத்தில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த மக்கள் யாவரும் உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் 5315வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. ஏற்கனவே கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான். நிரம்ப கைதிகள் இருக்கிறார்கள், அதில் ஆண் கைதிகளும் உண்டு, பெண் கைதிகளும் உண்டு, சிறுவர்களும் பிடிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கைதிகளை பார்வையிடுவதற்காக வந்து கொண்டே இருக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உள்ளிட்ட ஏனைய சஹாபா பெருமக்கள், பெரும்பெரும் சஹாபா பெருமக்கள் எல்லாம் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தைக்கு பாலூட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அந்த கைதிகளிடையே தன்னுடைய குழந்தையை அந்த பெண்மணி தேடுகிறாள். தேடிக்கொண்டே இருக்கிறாள், கிடைக்கவில்லை அவளுக்கு எந்த குழந்தை, அவளுடைய குழந்தை கிடைக்கவில்லை. ஒரு கட்டத்தில் அந்த பெண்மணி பார்க்கக்கூடிய சிறிய சிறிய குழந்தைகளை எல்லாம், பால் குடிக்கக்கூடிய அந்த குழந்தைகளை எல்லாம் வாரி அணைத்து அந்த குழந்தைகளுக்கு பால் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு உணர்ச்சி மிகுந்த ஒரு காட்சி என்று பாருங்கள். யாரோ ஒரு தாய் நம்முடைய குழந்தை இந்த சமயத்தில் இந்த நேரத்தில் பசியால் துடிதுடித்து கொண்டிருக்கும் என்று எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை அவள் தேடுகிறாள். அந்த கூட்டத்தில் தன்னுடைய குழந்தை கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, பசியோடு இருக்கக்கூடிய வேறு ஏதேனும் ஒரு குழந்தை பசியாரிக் கொள்ளட்டுமே என்கின்ற அந்த எண்ணத்தில் அந்த குழந்தை ஒவ்வொரு குழந்தைகளாக எடுத்து எடுத்து அந்த தாயார் பாலூட்டுகின்றாள். ஒரு சமயத்தில் தன்னுடைய குழந்தையையும் அந்த வெண்மணி கண்டுவிட்டால் கண்டு மகிழ்ச்சி பொங்க தன்னுடைய குழந்தையை உச்சி முகர்ந்து கொண்டு தன்னுடைய நெஞ்சோடு அணைத்து கொண்டு அந்த குழந்தைக்கும் பாலூட்டுகிறார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொண்டே இருந்துவிட்டு தன்னுடைய தோழர்களிடத்தில் கேட்கிறார்கள், நண்பர்களே, இந்த தாய் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த குழந்தை, இந்த தாய் தன்னுடைய பிள்ளையை
எத்தனையோ பிள்ளைகள் மீது பாசம் கொண்ட இந்த தாய் தன்னுடைய குழந்தையை தீயில் எரிந்து விடுவாளா, தன்னுடைய குழந்தையை நெருப்பில் போடுவாளா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, அருகில் இருந்த நபித்தோழர்கள் எல்லாம் அந்த உணர்ச்சி மிகுந்த அந்த காட்சியை கண்டு கொண்ட கண்ணால் கண்ட அந்த நபித்தோழர்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு காலம் இருக்காது, இந்த தாய் ஒரு காலம் தன்னுடைய குழந்தையை நெருப்பில் போட்டுவிட மாட்டாள், இதைவிடவும் பன்மடங்கு கருணை உள்ளவன் அந்த இறைவன் என்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள். அவ்வளவு பசி, கைதிகளுடைய நிலை என்ன என்பது நாம் அறிந்த ஒன்று. எந்த சமயத்தில் எந்த பகுதிக்கு நாம் அனுப்பப்படுவோம், எங்கு நாம் அடிமையாக விற்கப்படுவோம், எப்படிப்பட்ட வேலைகள் ஏவப்படுவோம், நம்முடைய உயிர் எந்த சமயத்தில் செல்லும் என்பதுவெல்லாம் அந்த கைதிகளுக்கு தெரியாது. பிடிக்கப்பட்டு விட்டார்கள், தோற்று விட்டார்கள், பிடிக்கப்பட்டு விட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தை மட்டுமல்லாமல் ஏனைய குழந்தைகளுக்கும் பாலூட்டியதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய குழந்தைக்கும் பாலூட்டுகிறாள் என்றால் அவள் எந்த அளவிற்கு பாசம் மிக்க ஒரு தாயாக இருப்பாள். ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளைகளை இப்படித்தான் பாதுகாத்திருப்பார்கள். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மில் ஒவ்வொருவருக்கும் உண்டான நம்முடைய தாயார், உங்களுடைய தாயாராக இருக்கட்டும் சரி, என்னுடைய தாயாராக இருக்கட்டும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு உணர்ச்சி மிகுந்த ஒரு சூழ்நிலையில் நம்முடைய தாயார் இப்படித்தான் நம்மை பாதுகாத்திருப்பார். யாரிடமிருந்தோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்முடைய தாயார் பாதுகாத்திருப்பார். வீடு இடிவதிலிருந்து தன்னை அதற்கு கொடுத்து தன்னுடைய பிள்ளைகளை அவள் பாதுகாத்திருக்கலாம். வெளியில் வேலைக்கு செல்கின்ற பொழுது தன்னுடைய பிள்ளையை ஒரு மரத்திற்கு அடியில் தன்னுடைய சேலையை கலட்டி அதை தொட்டிலாக அமைத்து அதில் தூங்க வைத்துவிட்டு அவள் வேலை பார்த்து கொண்டிருக்கலாம். அவள் வேலை பார்க்கின்ற பொழுது அவளுக்கு உணவு இருந்திருக்காது என்றாலும் நாம் அழுகின்ற பொழுது நம்மை வாரி அணைத்து நமக்கு அவள் பால் கொடுத்திருக்கலாம். வெகு தூரத்தில் எங்கோ செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில், தாயும் மகனும் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில், நம்முடைய கால் வெயில் சுட்டரித்து கொண்டிருக்கின்ற பொழுது, செருப்பணியாமல் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது நம்மை வாரி அணைத்து நம்மை தூக்கி கொண்டு அவள் அந்த பாதத்தில் பாதத்தோடு அந்த வெயில் வெப்பத்தில் வெப்பச்சூட்டில் அந்த தாயார் நடந்திருக்கலாம். ஏதோ ஒரு சீன் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தாயார் ஏதோ ஒரு பகுதியில் நம்மை கண்டிப்பான முறையில் நம்மை பாதுகாத்திருப்பார்கள். அதுவும் கூட ஒரு சுயநலம் இல்லாமல் ஒரு பொதுநல நோக்கோடு அந்த பெண்மணி அந்த தாயார் நம்மை காத்திருப்பார். அதுபோன்றுதான் இந்த தாயாரும் தன்னுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதைவிடவும் பன்மடங்கு கருணை உள்ளவன் நம்முடைய ரப்பு. தன்னை வணங்கக்கூடியவர்கள் மீது, தன்னுடைய அடியார்கள் மீது மிக பன்மடங்கு அன்புள்ளவன். ஆகவே அவனிடத்தில் நீங்கள் உங்களுடைய பாவ மன்னிப்பை கேட்டுக்கொள்ளுங்கள், அவனிடத்தில் நீங்கள் கருணையை ரஹமத்தை எதிர்பாருங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த தகவலை உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்க முஸ்லிம் ஷரீஃபில் 5315வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. மற்றும் ஒரு ஹதீஸும் இங்கு சாலச் சிறந்தது. முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது 5322 மற்றும் புகாரியில் 7507வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாண்பும் வல்லமையும் மிக்க தன்னுடைய இறைவன் குறித்து, தம்முடைய ரப்பு குறித்து இவ்வாறு சுட்டி காட்டுகின்றார்கள், இவ்வாறு கூறுகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு இறை விசுவாசி, ஒரு இறை அடியார் ஒரு பாவம் செய்துவிட்டார், ஏதோ ஒரு பாவம், அவர் அதை விரும்பி செய்தாரோ அல்லது விரும்பாமல் செய்தாரோ அல்லது ஏதேனும் ஒரு உணர்ச்சி பிளம்பின் மூலமாக செய்தாரோ அல்லது சூழ்நிலை அவரை செய்ய வைத்து விட்டதோ, ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு பாவத்தை அவர் செய்துவிட்டார். செய்துவிட்ட பிறகு சில நாள் கழித்து அவருக்கு அது பற்றி உண்டான சிந்தனை அவருடைய எண்ணத்திற்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது, நாம் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்துவிட்டோமே என்று. தன்னுடைய ரப்பினிடத்தில் கையேந்துகிறார், என் இறைவா, நான் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நான் செய்துவிட்டேன், என்னை நீ மன்னித்து விடு என்பதாக அவர் தன்னுடைய ரப்பினிடத்தில் முறையிடுகின்றார். ஆக இங்கு மிக முக்கியமான நோக்கம் என்பது, மனிதர்கள் யாவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள்தான்.
அது ஒரு மனிதனுடைய இயல்புதான். ஆனால் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய காரியங்கள் தான் மிக முக்கியமானது. முதலில் நாம் அதை ஒரு பாவம் செய்திருக்கிறோம் என்கின்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும். அந்த சிந்தனை வந்த பிறகு யாருக்கோ ஒருவருக்கு அல்லது யாருக்கோ ஒருத்திக்கு அல்லது யாரோ ஒரு உயிரினத்திற்கு எதற்காகவோ ஒரு பாவத்தை நாம் செய்திருக்கிறோம் என்கின்ற சிந்தனை முதலில் நமக்கு வர வேண்டும். இதை நாம் செய்தது பாவம்தான் என்பதை நாம் உணர வேண்டும். முதலாவதாக அதை அந்த மனிதர் செய்கிறார். உணர்ந்துவிட்டு தன்னுடைய ரப்பினிடத்தில் முறையிடுகிறார், என் இறைவா, நான் ஒரு பாவத்தை செய்துவிட்டு என்னை மன்னித்து விடு என்பதாக சொல்லுகிறார். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவானா, என்னுடைய ஒரு அடியார் ஒரு பாவத்தை செய்துவிட்டார், ஆனாலும் பாருங்கள், இறைவனுடைய என்னுடைய தண்டனையையும் அவர் பயந்திருக்கிறார், இறைவன் என்னுடைய கருணையையும் அவர் ஆதரவு வைத்திருக்கிறார், ஆகவே அவருடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் என்கிறான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா. சில நாள் கழிகின்றது, அதே இறை விசுவாசி, அதே அடியார் வேறு ஏதோ ஒரு பாவத்தையோ அல்லது அதே பாவத்தையோ மீண்டும் செய்துவிட்டார். மீண்டும் அல்லாஹுவினிடத்தில் முறையிடுகிறார், என் இறைவா, நான் சூழ்நிலையின் காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடு என்பதாக சொல்லுகிறார் அந்த மனிதர். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மீண்டும் சொல்லுகிறார், இவன் என்னுடைய அடியார், நான் ஒரு பாவம் இவர் செய்துவிட்டால் நான் தண்டிப்பேன் என்பது இவருக்கு தெரிந்திருக்கிறது, அதே சமயத்தில் என்னுடைய கருணையின் மீதும் இவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார், ஆகவே இவருடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறார். மீண்டும் அந்த அடியார் பாவம் செய்கிறார். மீண்டும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இதையே சொல்லிவிட்டு சொல்கிறான், நீ நாடியதை செய்து கொள் மனிதா, நீ நாடியதை செய்து கொள், உன்னுடைய அறிவுக்கு எட்டிய அளவிற்கு நீ எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ செய்து கொள், என்னிடத்தில் முறையிடுகின்ற பொழுதெல்லாம் நான் உன்னை மன்னித்து கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்வதாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ரப்பினுடைய கருணை குறித்து எடுத்து காட்டுகிறார்கள். முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது 5322, புகாரி ஷெரீஃபில் 7507 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. இந்த ஹதீஸிலிருந்து மார்க்க அறிஞர்கள் ஒரு விஷயத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். ஒரு மனிதன் எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கிறானோ அப்பொழுதெல்லாம் அது பாவம் என்று அவன் விளங்க ஆரம்பித்து விட்டாலே அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு தயாராகிவிட்டது என்பதாக அர்த்தம். ஏனென்றால் ஒப்புக்கொள்கிறான் அல்லவா, அது மிகப்பெரிய விஷயமாகவே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவினிடத்தில் பார்க்கப்படுகின்றது. எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் பாவம் செய்கிறானோ அதற்கு பிறகு அந்த பாவத்தை உணர்ந்து அவன் தன்னுடைய ரப்பினிடத்தில் மன்னிப்பு கேட்கின்ற பொழுதெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு முறை இல்ல, இருமுறை இல்ல, மும்முறை இல்ல, எத்தனை முறை வேண்டுமானாலும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மன்னித்து கொண்டே இருக்கிறான் என்பதாக நமக்கு மார்க்க அறிஞர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். ஒட்டுமொத்தமாக அவன் தன்னுடைய வாழ்நாளினுடைய இறுதியில் அதற்குண்டான பாவங்கள் மன்னிப்பை கேட்டாலும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மன்னித்து விடுகிறான் என்பதாகவும் மார்க்க அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஒவ்வொரு முறை பாவம் செய்துவிட்டு அதற்கு அல்லாஹுவினிடத்தில் முறையிடுகின்ற பொழுதும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மன்னித்து விடுகிறான் என்பதாக மார்க்க அறிஞர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். அதே சமயத்தில் நிச்சயமாக என்னுடைய தண்டனை என்பது, என்னுடைய வேதனை என்பது அதுவே மிக கடுமையானது. அதாவது அந்த வேதனையை கண்டு வேதனையே வேதனைப்படக்கூடிய அளவிற்குண்டான மிக கடுமை. இதற்கு இந்த வேதனைக்கு ஒரு எல்லையே இல்லை. நம்முடைய கற்பனையில் யோசித்துக் கொள்ளுங்கள், சித்திரவதைகள் எல்லாம் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதாக. அந்த கற்பனையெல்லாம் தாண்டியது ரப்பினுடைய வேதனை தண்டனை என்பதை நாம் விளங்கி கொண்டு அதே சமயத்தில் இறைவனுடைய கருணையின் மீது ஆதரவு வைத்தவர்களாக நம்முடைய காரியத்தை செயலாற்ற வேண்டும். ஆகவே நாம் பாவம் செய்துவிட்டோம் என்பதற்காக ஒடுங்கி அல்லாஹ் நம்மை மன்னிக்க மாட்டான் என்று விரக்தியடைந்து விடக்கூடாது. ஒரு காலம் நாம் இறைவனிடத்தில் முறையிட்டு கொண்டே இருப்போம் என்றாலும் கூட ஒரு பாவம் என்று வருகின்ற பொழுது அந்த பாவத்தினுடைய தன்மையை கருதி இந்த பாவத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன இருக்கிறது என்பதை சிந்தித்து அந்த பாவத்திலிருந்து நம்மால் இயன்ற அளவிற்கு வெளிவருவதற்குண்டான முயற்சிகளை நாம் கை கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் செய்திருக்கக்கூடிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய தாய்மார்களுடைய சேவைகள் யாவையும் புரிந்து கொள்வானாக. வாஹுர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.